டாப் ஸ்லிப் செக் போஸ்ட் கிட்ட வந்துட்டோம். இங்கேருந்து மேலே போகும்போது நெக்ஸ்ட் செக் போஸ்ட் எத்தனை கிலோமீட்டர் தம்பி வரும்? 10 கிலோமீட்டர். 13 கிலோமீட்டரில் நெக்ஸ்ட் செக் போஸ்ட் இருக்கும். அந்த அந்த செக் போஸ்ட் வரைக்கும் நம்ம எங்கேயுமே காரை நிப்பாட்டக்கூடாது, கீழே இறங்கக்கூடாது. இறங்கினா அது வந்து அஃபென்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. வணக்கம் அண்ட் வெல்கம் டு பெபிள் தமிழ் சேனல் வியூவர். நான் வந்து இன்னைக்கு பொள்ளாச்சியிலேருந்து கார் வழியாக அப்படியே ஆனமலை போயிட்டு, ஆனமலையிலேருந்து டாப் ஸ்லிப் போயிட்டு, ஸோ அங்கேருந்து அப்படியே வால்பாறை போயிட்டு, வால்பாறையிலேருந்து திரும்ப பொள்ளாச்சி வரப்போகிறேன். ஸோ என்னுடைய இந்த பயணத்தில் போகிற வழியில் என்னென்னலாம் இருக்குது, என்னென்ன பார்க்கலாம், ரோடு எப்படி இருக்குது, ஸோ சைடு வியூ பாயிண்ட்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இப்போ வந்து லொக்கேஷன் வந்து ஆன் பண்ணியிருக்கிறேன். பொள்ளாச்சி, நான் வந்து பொள்ளாச்சி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து போகிற போகிறேன். ஸோ அங்கேருந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா 36 கிலோமீட்டர் டாப் ஸ்லிப்பு. இப்போ வந்து நமக்கு வந்து டைமிங் வந்து 1 hour 3 minutes காமிக்குது காரில். ஸோ நம்ம இந்த 1 day ஜேர்னியில் என்னென்னலாம் பார்க்கலாம் அப்படிங்கிறத நான் வந்து வரிசையாக சொல்லிக்கிட்டே வரேன். ஸோ வாங்க போகலாம். ஸோ நம்ம வந்து கிட்டத்தட்ட பொள்ளாச்சியிலேருந்து பஸ் ஸ்டாண்ட்லேருந்து அவுட்டர் வந்துட்டோம். இங்கேருந்து ஆனமலை 13 கிலோமீட்டர் அப்படின்னு ஒரு சைன் போர்டு இருக்குது. நம்ம ஆனமலை போயிட்டு ஸோ அங்கேருந்து தான் நம்ம வந்து மேலே போகணும். இப்போது நம்ம இன்னும் மலையை வந்து ரீச் பண்ணலை. ஸோ அடிவாரத்தில் தான் போயிட்டுருப்போம். போகலாம். நீங்கள் பொள்ளாச்சிலேருந்து வரும்போது, காரில் வரும்போது அம்பாரம்பாளையம் அப்படின்ற இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னாக்கா ஒரு சின்ன சைன் போர்டு வரும். அந்த சைன் போர்டு படி பார்த்தோம் அப்படின்னா ஆனமலை 7 கிலோமீட்டர், டாப் ஸ்லிப் 28 கிலோமீட்டர், ஆலியார் டேம் 26 கிலோமீட்டர், பரம்பிக்குளம் 52 கிலோமீட்டர் இருக்குது. ஸோ இப்போ நம்ம வந்து இந்த மெயின் ரோட்லேருந்து ஸோ லெஃப்ட் எடுக்கணும். ஸோ நம்ம லெஃப்ட் எடுத்து தான் நம்ம வந்து டாப் ஸ்லிப்லாம் போகணும். ஸோ நம்ம இப்போ வந்து அந்த ரூட்டில் தான் போயிட்டுருக்கோம். இன்னும் கொஞ்சம் தூரத்தில் அது மேபி ஒரு 1 kilometer அந்த லெஃப்ட் எடுக்கிற ரோடு வந்துடும். ஆனமலை மாசாணியம்மன் கோவிலுக்கும் இதுதான் ரூட்டு. ஸோ பொள்ளாச்சிலேருந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா ஆனமலைக்கு வந்து நிறைய பஸ் இருக்கும். ஸோ ஆனமலையில் மாசாணியம்மன் கோவில் வந்து ரொம்ப விசேஷமான ஒரு கோவில், சக்தி பீடம். ஸோ நீங்கள் அது வரணுன்னாக்கா ஸோ பஸ் வழியாக வரலாம். அப்படி இல்லை உங்களுடைய வெஹிக்கிளில் வரீங்க அப்படின்னாக்கா இந்த கொச்சின் ரூட்டில் வந்து அம்பாரம்பாளையம் வந்ததுக்கப்புறம் இந்த லெஃப்ட் எடுத்தோம்னாக்கா 7 kilometer இங்கேருந்து மாசாணியம்மன் கோவில். ஸோ இந்த ரோட்டில் நம்ம போயிட்டு இருந்தால் மாசாணியம்மன் கோவில் போயிடலாம். ஸோ அதுக்கப்புறம் உங்களோட டைம் இருந்தால் மேலே டாப் ஸ்லிப்புக்கும் போயிட்டு வரலாம். ஆனமலை 6 kilometer, மாசாணியம்மன் கோவில் 7 kilometer, டாப் ஸ்லிப் 27. ஸோ நம்ம கிட்டத்தட்ட பொள்ளாச்சிலேருந்து ஒரு 7-8 kilometer வந்துட்டோம். ஸோ இந்த பொள்ளாச்சியை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னாக்கா ரொம்ப ஃபேமஸ் இளநீர். ஏன்னா பொள்ளாச்சியில் வந்து நிறைய தென்னந்தோப்புகள் இங்கே அதிகமாக விளையக்கூடிய ஒரு பயிர் அப்படின்னாக்கா காய் அப்படின்னா அது வந்து இளநீர், தேங்காய் தான். இங்கே இந்த நம்மளாம் சென்னையிலலாம் பார்ப்போம்ல, ஸோ பொள்ளாச்சி ரொம்ப பெருசாக நீங்கள் போகிற வழியில் நிறைய மாந்தோப்பு தென்னந்தோப்பு இதெல்லாம் பார்க்க முடியும். ஸோ இந்த ரோடு பாருங்க, ரெண்டு பக்கமும் புளிய மரம். ஸோ நடுப்புற என்ன வெயில் அடித்தாலும் இங்கே தெரியவே தெரியாது போல இருக்கு. ஸோ அந்த மாதிரி ரொம்ப நல்லா இருக்கு இந்த ரோடு போகிறதுக்கே. நம்ம அப்படியே நிழலாக இருக்கு. கிட்டத்தட்ட ஆனமலை கிட்ட வந்துட்டோம். நம்ம இப்போ இருக்கிறது ஆனமலையில் தான். ஸோ இது பார்த்தோம்னாக்கா ஆனமலை வந்து புலிகள் காப்பகம். இங்கே மேல் போனோம்னாக்கா நம்ம புலிகள் ரிசர்வ் ஃபாரஸ்ட் இருக்குதுன்னா டைகர் ரிசர்வ் ஃபாரஸ்ட், ஸோ அந்த இடம்லாம் வந்துடும். ஸோ நமக்குலாம் அங்கே போகிறதுக்குலாம் அளவோடு இல்லை. பட் ஆனால் ஆனமலை வந்து டைகர் ரிசர்வ் ஃபாரஸ்ட்டு. இப்போ நம்ம அந்த ஊரோட எல்லைக்குள்ளே வந்துட்டோம். இப்போ நாம் வந்து ஆனமலை டவுனுக்குள்ளே இருக்கிறோம். ஸ்ட்ரைட்டாக போனோம்னாக்கா மாசாணியம்மன் கோயில், லெஃப்டில் போனோன்னா ஆலியார் அறிவுத்திரி கோயில், டாப் ஸ்லிப்பு, அப்புறம் அமராவதி அணை 25 kilometer. ஸோ நம்ம வந்து ஆனமலை வந்துட்டோம். மாசாணியம்மன் கோவிலை உங்களுக்கு காமிச்சிட்டு போகிறேன். இங்கேருந்து இந்த ஜஸ்ட்டு 400 meters தான் இருக்குது.
ஆப்போசிட்ல பதம் அப்படின்னாக்கா மாசியம்மன் மாசாணியம்மன் கோவில் போறதுக்கான அந்த பார்க்கிங் வந்து இங்க இருக்குது. அண்ணா டூ வீலர் எவ்வளோண்ணா? 10 ரூபா. டூ வீலரில் வந்தீங்க அப்படின்னாக்கா 10 ரூபா, உங்களுடைய ஃபோர் வீலருக்கு 50 ரூபா, வேனுக்கு பஸ்ஸுக்கெல்லாம் 80 ரூபா. ஓகே. ஸோ நீங்கள் இந்த ஒண்டி ட்ரிப்பை வந்து வரும் பொழுது இந்த ஆனமலையில் வெள்ளிக்கிழமை, செவ்வாய்க்கிழமை, அப்புறம் விசேஷ நாட்கள், அமாவாசை, இந்த மாதிரி தினங்களில் வந்தீங்கன்னா மாசாணியம்மன் கோவில் வந்து ரொம்பவே கூட்டமாக இருக்கும். ஸோ இதை தவிர்த்து மற்ற நாட்களில் வந்தீங்க அப்படின்னாக்கா கூட்டம் வந்து அதிகமாக இருக்காது. ரொம்ப சீக்கிரமாக சுவாமி தரிசனம் பண்ணிவிட்டு நம்ம அடுத்தடுத்த இடங்களுக்கு போக முடியும். இப்போது நான் வந்து டாப்ஸ்லிப் போகிற வழியில் ஸோ அடிவாரத்தில் ஆனமலையில் மாசாணி அம்மனை தரிசனம் பண்ணிட்டு அங்கேருந்து இப்போ வந்து புறப்பட்டுட்டேன். ஸோ இப்போ பார்த்தோம்னா இந்த ஆனமலையில் ரெண்டு ரூட் பிரியும். ஒன்று வந்து நமக்கு வால்பாறை போகக்கூடிய மற்றொரு வழி, அதிலே நம்ம கோவிலேருந்து வெளில வந்து இந்த கீழே அப்படியே லெஃப்ட் சைட் திரும்பணும் அப்படின்னாக்கா இந்த டாப்ஸ்லிப் வந்து போட்டுருக்காங்க. ஸோ டாப்ஸ்லிப் போகிற வழி ஆனமலையிலேருந்து அடுத்து சேத்துமடை, சேத்துமடையிலேருந்து இப்போ அதுக்கு மேலே டாப்ஸ்லிப் போக போகிறோம். ஸோ வாங்க போயிட்டு அங்கே என்னென்ன இருக்கலாம் உங்கள்கிட்ட சொல்லிட்டு வரேன். நம்ம ஆனமலை தாண்டி வேட்டைக்காரன் புதூர், அதுக்கப்புறம் சேத்துமடை, சேத்துமடையிலேருந்து அப்புறம் டாப்பில் மேலே ஏறுவோம். பரம்பிக்குளம் டேமுக்கு போக முடியும். ஆனமலை புலிகள் காப்பகம் தங்களை அன்புடன் வரவேற்கிறது. இது வந்து இப்போ நம்ம வந்து சேத்துமடையிலேருந்து டாப் ஸ்லிப்பு செக் போஸ்ட்கிட்ட வந்துட்டோம். கீப் லெஃப்ட், இங்கே போய் செக் பண்ணுவாங்க எல்லாத்தையும். நீங்கள் உங்களுடைய ஓன் வெஹிக்கிளில் வர்றீங்க அப்படின்னாக்கா ஸோ இந்த இடத்துல வந்து ஸ்டாப் பண்ணிடணும். ஸ்டாப் பண்ணோடனே இங்கே ஃபாரஸ்டோட செக் போஸ்ட் இருக்கும். இங்கே போயிட்டு நம்மளுடைய வெஹிக்கிள் நம்பர், எத்தனை பேர் போகிறோம் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம சொல்லிட்டு போகணும். நான் போய் இப்போ என்ட்ரி போட்டு டிக்கெட் எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஓகே. 13 கிலோமீட்டர் நிற்கக்கூடாது நெக்ஸ்ட் செக் போஸ்ட் வரைக்கும். ஓ, போயிட்டு மேலே பார்த்துட்டு அப்படியே கீழே இறங்கிடணுமா? ஓகே. ஸோ நான் வந்து இப்போது இங்கே நம்ம டாப்ஸ்லிப் போகிறதுக்கு கீழே வந்து செக் போஸ்ட் இருக்குது, ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுடைய செக் போஸ்ட்டு. இங்கே என்ன ரூல் சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னாக்கா நாம் இங்கேருந்து மேலே போகும்போது நெக்ஸ்ட் செக் போஸ்ட் எத்தனை கிலோமீட்டர் தம்பி வரும்? 10 கிலோமீட்டர். 13 கிலோமீட்டரில் நெக்ஸ்ட் செக் போஸ்ட் இருக்கும். அந்த நெக்ஸ்ட் அந்த செக் போஸ்ட் வரைக்கும் நம்ம எங்கேயுமே காரை நிப்பாட்டக்கூடாது, கீழே இறங்கக்கூடாது. இறங்கினா அது வந்து அஃபென்ஸு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த செக் போஸ்ட் தாண்டி அவங்க செக் பண்ணுவாங்க டிக்கெட் எல்லாமே. ஸோ நம்ம வந்து நம்மளுடைய வண்டி நம்பர், வெஹிக்கிள் நம்பர், ஸோ எத்தனை பேர் போகிறோம் அதெல்லாம் வந்து செக் பண்ணியாச்சு. ஸோ பெர் ஹெட்டுக்கு 50 ரூபாயும் நம்மளுடைய வெஹிக்கிளுக்கு 50 ரூபாயும் வந்து சார்ஜ் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு ஆளுக்கு 30 ரூபா, சாரி நான் 50 ரூபான்னு சொல்லியிருந்தேன். ஸோ 30 ரூபா தான், வெஹிக்கிளுக்கு தான் 50 ரூபா. ஸோ டோட்டலாக 140. இப்போ நாம் இங்கேருந்து புறப்பட்டு நெக்ஸ்ட் செக் போஸ்ட் வரைக்கும் இங்கேயும் நிற்காமல் போக போகிறோம். ஸோ வாங்க போகலாம். ஸோ இப்போ நம்ம வந்து புறப்படுறோம் ஆனமலை டைகர் ரிசர்வ். நாம இப்போ செக் போஸ்ட்லேருந்து டாப்ஸ்லிப்புக்கு போகக்கூடிய ரோடில் என்ட்ரி ஆகி போயிட்டுருக்கோம். ஸோ நம்ம போகிற இந்த டைமில் நிறையா அனிமல் கிராசிங்லாம் இருக்கும், உங்களோட சேஃப்டிக்கு தான் சொல்கிறோம். நீங்கள் கீழே இறங்கக்கூடாது, அதையும் மீறி நான் வந்து ஃபோட்டோ எடுக்கிறேன், செல்ஃபி எடுக்கிறேன்னு எடுத்திங்கன்னா அது வந்து அஃபன்ஸ்.
அதனால நாங்கள் வந்து நீங்கள் வந்து தண்டிக்கப்படுவீங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. உங்களுடைய சேஃப்டிக்கும் நீங்கள் அதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணுங்க. நாம இந்த ரோட்ல பயணிக்கும் பொழுது பார்த்தோம் அப்படின்னாக்கா நிறைய ஸ்பீட் பிரேக்கர் இருக்கும். ஏன்னாக்கா ஸ்பீட் லிமிட்டே இருக்கு, நம்ம இவ்வளவுதான் போகணும் அப்படின்ட்டு. இந்த ஸ்பீட் பிரேக்கருக்கு எங்கேயுமே உங்களுக்கு வந்து தெரியாது, அது கிட்ட வந்தால் தான் தெரியும். ஸோ அதனால போகும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையா போங்க.
கூட காணாம. சின்ன ஓடை மாதிரி இருக்கு. இந்த இடம் நல்லா இருக்கும், அதனால நல்லா இருக்கே ஒரு செல்ஃபி எடுக்கலாம். மேண்டிங்க வண்டியெல்லாம் நிப்பாட்டி எடுக்கக்கூடாது, வாகனங்கள் நிறுத்தக்கூடாது அப்படின்னு போட்டிருக்காங்க.
உலாந்தி வனச்சரகம், ஆனமலை புலிகள் காப்பகம், பொள்ளாச்சி வனக்கோட்டம், உலாந்தி வனச்சரகம். சாப்பாடு. ஸோ நெக்ஸ்ட் செக் போஸ்ட் இது. ஸோ அங்கே பாருங்க கருங்குரங்கெல்லாம் இருக்கு. இதோ ஏறுது பாருங்க மரத்து மேலே ஜம்முன்னு ஏறுது. ஸோ நம்ம கீழேருந்து இப்போ மேலே வந்ததுக்கப்புறம் இங்கே வந்து இப்போ தமிழ்நாடு ஃபாரஸ்ட் செக் போஸ்ட் இருக்குது. அந்த செக் போஸ்ட்டில் திரும்பவும் நம்மளோட வெஹிக்கிளை என்ட்ரி பண்ணி டைமிங்லாம் என்ட்ரி பண்ணிவிட்டு நம்ம டிக்கெட் கொடுத்தாங்களே, ஸோ அதெல்லாம் வந்து அவங்கள்ட்ட காமிச்சிட்டு சைன் பண்ணிவிட்டு திரும்ப இங்கேருந்து போகலாம். நம்ம இப்போ வந்து ஆல்மோஸ்ட் டாப்ஸ்லிப் வந்துட்டோம். இங்கே போயிட்டு இங்கே மேலே பார்க் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே சுற்றி பார்க்கலாம். போலாமானே? நான் இப்போ அவங்கள்ட்ட கேட்டேன் அந்த பையன்கிட்ட, ஸோ எப்போ அந்த அனிமல்ஸ்லாம் வரும் அப்படின்னு. இப்போ நல்லா வெயில் அடிக்குது, ஸோ அதனால் இப்போ நீங்கள் வந்து பார்க்க முடியாது. இதே வந்து இன்னும் கொஞ்சம் அடுத்த மாதம்லாம் வந்தீங்கன்னா கொஞ்சம் சில்னஸ் இருக்கும். அது கால நேரத்துலலாம் உங்களுக்கு நிறையா பார்க்குறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தார். அவங்களும் இங்கே தான் இருக்காங்க. அவன் பார்த்தா தெரியும் இந்த ஊருக்கு மலைவாழ் மக்கள் இல்லை. அவன் பார்த்துருக்கானா? அவன் அதிகமாக பார்ப்பான். ஆ, நிறைய பார்த்துருக்கான். ஆ, நிறைய பார்த்துருக்கான். இல்லையாங்க, தூணக்கடவு சரக மலை மக்கள் கூட்டுறவு விற்பனை சங்கம் டாப்ஸ்லிப். ஸோ நம்ம டாப்ஸ்லிப்புக்கு வந்தாச்சு. முருகன் கோயில் ஒன்று இருக்கு. இதுக்கப்புறம் போனா கேரளா, அவங்க தனியா டிக்கெட் எடுக்கணும். மேல எடுத்து போலாமா? காட்டு பண்ணி அங்க பாருங்க, ஒரு காட்டு பண்ணி போகுது. இப்போ வந்து நம்ம வந்து டாப் ஸ்லிப் வந்துட்டோம். பஸ் இருக்கு. பொள்ளாச்சி டு பரம்பிக்குளம் பஸ்ஸு. என்ட்ரி போட் போட்டு இங்கே சுற்றி பார்க்க வர்றவங்க வண்டியெல்லாம் அங்கே போகும். ரூம் எடுத்துகிட்டு வர்றவங்க வண்டியெல்லாம் ஒரு ஸ்டாப்பை வச்சு நம்ம அனுப்பிச்சுட்டு இருக்கிறோம். அவங்களை ரூமில் போய் தங்கி அவங்க நல்லா சுற்றி பார்த்து நல்ல இங்கே ஏறி அவங்க திரும்பி போக மட்டும் ஒரு கேடு உங்கள் கூட்டத்தில் இருக்கணும்.